பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சத் பர பிரம்மா தஸ்மய ஸ்ரீ குருவேன் மக ஜெயம் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ பிளவ வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்துக்கு இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா தசமி திதி விடியற்காலை காலை வரை அதன் பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்க அதன் பின்பு உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று அறுபது நாழிகையும் சித்த யோகம் இன்றைய தினம் இருக்குது இன்றைக்கு என்ன நாள் சோமவாரம் கார்த்திகை சோமவாரம் இதை பற்றி பிறகு சொல்கிற நம்ம இந்த நல்ல நேரம்லாம் பார்த்துடலாம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்து வரைக்கும் இருக்கு மாலை பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து நான்கு மணி வரைக்கும் இருக்கு இன்னைக்கு ராகு காலம் காலை ஏழரை டு ஒம்பது யமகண்டம் பத்தரை டு பன்னெண்டு பகல் குளிகை பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணியிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது பிற்பகல் சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரைக்கும் இருக்குது வாரசூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் இருக்குது இன்றைக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா இரவு இரண்டு மணி ஐந்து நிமிடத்துக்கு மேஷ ராசிக்குள் பிரவேசம் சரி இன்றைக்கு என்ன நாள் நான்காம் வாரம் சங்காபிஷேகம் சிவனுக்கு உரிய ஒரு நாள் சரி இந்த சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டால் என்ன நமக்கு நன்மை நடக்கும் இந்த சங்கு எதுலேருந்து வருது கடல் கிட்ட இருந்து வருது இந்த சங்கு யாருடையது மகாவிஷ்ணுனுடையது இல்லைங்களா நம்ம குருட்சேத்திரம் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ண பகவான் அந்த சங்க ஊதி தான் ஆரம்பிப்பாங்க அந்த சங்குக்கு நிறைய உங்களுக்கு நன்மைகள் இருக்குது அதனால தான் சங்கு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் வளம்புரி சங்கு அப்படின்னாலே நிறைய நான் உங்களுக்கு வந்து அடுத்த இருந்து சில மூலிகையை பற்றி சொல்ல போகிறேன் இந்த வாரம் விட்டுடுவோம் அடுத்த வாரத்திலருந்து அந்த மூலிகைக்கு உரிய ஒரு பலன் அதனால் என்ன உங்களுக்கு நன்மைன்றதை சொல்ல போகிறேன் அந்த வரிசையில் தான் இன்னைக்கு சங்கு ஒவ்வொரு வீட்டிலும் இந்துக்கள் ஆகிய அத்தனை பேர் வீட்டிலையும் சங்கு வளம்புரி சங்கு இருப்பது மிகவும் நன்மையை தரும் எந்த விதமான ஒரு தீய சக்தியும் கிட்டவே வராது அந்த சங்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அதுவும் அந்த சங்கை உபயோகப்படுத்தக்கூடியது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய விக்கிரகங்கள் வச்சிருக்கிறவங்க அந்த சங்கால் அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசி பச்சரிசி போட்டு அது மேலே வச்சு அந்த சங்குக்குள்ளே கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதில் காயின்கள் போட்டு ஒரு மூணு ஏலக்காய் போட்டு வச்சிங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் நிறைய கிடைக்கும் இதுதான் சங்குக்கு உரிய ஒரு பெருமை அந்த சங்கு அபிஷேகம்தான் இன்றைக்கு சிவபெருமானுக்கு நடைபெறும் அதுவும் யாகம் வளர்த்தி எல்லாம் பண்ணுவாங்க அதனால் இன்றைய தினம் எல்லோருமே இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் பண்ணுங்க உங்கள் கையால் ஒரு சங்க வாங்கி சிவனுக்கு கொடுங்க அபிஷேகம் பண்ணட்டும் அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நோய் நொடிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை சரி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உரிய நம்ம விருஷங்கள் பார்த்துட்டு வரோம் அதையும் இப்பொழுது நம்ம பார்த்துருவோம் இன்றைய தினம் மிருகசீரிடம் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் என்ன விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேல மரம் அதே மாதிரி ஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது திருவேற்காடு எவ்வளோ ஒரு கிட்ட இருக்குது பாருங்கள் உண்மையிலே எனக்கெல்லாம் அந்த பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதே மாதிரி என் கண் ஆதிநாராயண பெருமாள் ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் அதே மாதிரி முசிறி முசிறியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரமௌலீஸ்வரர் அதே சந்திரமௌலீஸ்வரர் வந்து போரூர்லேயும் ஒன்று இருக்குது பட்டு மாங்காடு போகிற வழியில் ஒரு சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்குது சென்னையில் உள்ளவங்க அங்கே போகலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஞான பைரவர் சொர்ண பைரவர் இருப்பார் அங்கே போய் தரிசனம் பண்ணுங்க உண்மையிலே அருமையாக இருக்கும் மிருகசீரிடம் அப்படின்னு சொன்னாலே செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரம் அப்போ அந்த அம்பாலை தரிசனம் செய்யும்போது நன்மைகள் நிறைய நடக்கும் கருவேல மரம் ஏதாவது ஒரு ஸ்தலத்தில் உங்கள் கையால் போயிட்டு அந்த விருட்சத்தை வச்சுட்டு வாங்க நன்மைகள் அது வளர 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 உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடையும் சரி இப்பொழுது முதல்ல நம்ம மேஷ ராசிக்கான ஒரு பலன் என்னவென்று இப்போது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேர்களுக்கு துணிவே துணை அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி அப்படின்றது ஒரு துணிச்சல் தான் இல்லைங்களா அந்த ஒரு தருணம் இன்றைக்கி இருக்கும் என்ன துணிவு நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு தொழிலில் முயற்சி எடுத்து இன்றைக்கி எப்படியாவது லாபத்தை சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் மேலும் அங்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறார் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தடைபட்ட திருமணங்கள் நடைபெறும் கொஞ்சம் விரயங்கள் சுப விரயங்களும் இன்றைக்கி ஆகும் தொழில் ரீதியாக இன்றைக்கி துணிந்து ஒரு முதலீடு போட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைக்கி ஏற்படும் இன்றைக்கி உண்மையிலே இன்றைக்கி அருமையான ஒரு நாள் சந்தோஷம் நன்மை எதிர்பாராத வரவு தந்தையினுடைய ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் துணிந்து நில்லுங்கள் ஜெயிக்கலாம் அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு வெற்றி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களே ரிஷபராசி நேர்கள் விலையுர்ந்த பொருட்கள் அதன் மீது கொஞ்சம் அக்கறை வைங்க ஞாபக சக்தியை இன்றைக்கி வளர்த்துக்குங்க அதே சமயத்தில் நல்ல லாபங்கள் காரியத்தில் வெற்றி ஏன்னா சந்திரன் உங்களுக்கு பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனால லாபத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு நாள் பணமே வரல எனக்கு வர வேண்டிய பணம் கூட வரலன்னு யார் ஒருத்தர் நினைக்கிறீங்களோ அது வரக்கூடிய ஒரு தன்மை பார்ட்னர்ஷிப் நண்பர்களோட கூட்டு சேர்ந்து எந்த வியாபாரம் எந்த தொழில் பண்ணாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபக சக்தியோடு இன்னைக்கு பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பெண்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து வந்த உடனே கமலை கழித்து அப்படி போட்டுருவாங்க தங்க நகன் கூட அதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு ஏற்றம் வந்த பிறகு தான் அதனால் நிறைய பேர் தாலி கொடிய கூட அவுத்த அப்படி ஏன்னோ ஆங்கர்ல துணியை மாட்டுற மாதிரி மாட்டி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கும் அவங்களாம் இன்றைய தினம் பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இருங்க உத்தியோகத்திலையும் ரொம்ப ஞாபக சக்தியோட ஃபைலெல்லாம் இன்றைக்கி கையாளுங்க நன்மைகள் நடக்கும் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் உதவி தொழிலில் ஒரு மேன்மை இன்றைக்கி இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு பொருட்கள் மீது இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த நேயர்களே நேர்களே ராசி நேர்களுக்கு நண்பர்களின் உதவி இன்னைக்கு இருக்கும் தொழிலில் ஒரு வெற்றி இருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் இன்றைக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தொழிலில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதனால் ஒரு அனுகூலம் லாபங்கள் இன்றைக்கி இருக்கும் அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க ராசியை குரு பார்த்துட்ருக்கிறதுனால நிம்மதி பெருமூச்சு இருக்கும் உண்மையிலே இன்றைக்கி நட்புகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இன்றைக்கி இருக்குது இன்றைய தினம் மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வருவாய் இன்றைக்கி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி இன்றைய தினம் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேர்களே கடகராசி நேயர்களுக்கு நலமிகுந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை குரு பார்வை விரயங்கள் தவிர்க்கப்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த பிணக்குகள்லாம் மாறி நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் பெரியோர்களிடம் அடிக்கடி ஆசீர்வாதம் பெறுங்க கணவன் மனைவிட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது செலவினங்கள் கொஞ்சம் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சிறு சிறு காரியத்தில் மட்டும் தடை தாமதங்கள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நண்பர்களின் உதவிகரம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைய நிகழும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வருவாயும் இன்றைக்கி இருக்கும் நினைத்தது நிறைவேறும் அதே போல் ஆயிலம் நட்சத்திரக்காரர் குடும்பத்தில் சந்தோஷம் வியாபாரத்தில் எதிர்பாராத வரவுகள் இன்றைக்கி இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேர்களே சிம்மராசி நேர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர் இன்றைக்கி சந்திராசமும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் தன்மையாக போங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க ஏன்னா நான்காம் இடத்துலேயே உங்கள் ராசி அதிபதியும் நான்காம் அதிபதியும் இணைந்து இருக்கிறதுனால உடல் சூடு அதிகமாகும் கோவங்களும் கொஞ்சம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க இன்றைய தினம் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எந்த ஒரு செயலியும் சிந்தித்து செயல்படுங்க எல்லாமே நன்மையாக இருக்கும் அதுவும் பூரம் நட்சத்திரக்காரர் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும் இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அசதி சோர்வு உடலில் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் பணம் இப்போ இந்த பேங்க்லலாம் கேஷியராக இருக்காங்க இந்த நட்சத்திரக்காரர்கள பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களும் நிதானத்தோடு உங்களுடைய செயல் அங்கே இருக்கணும் அப்போ உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இன்றைக்கி வராது கவனமாக இருங்க அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போங்க பக்கத்தில் கிட்டலாம் போயிட்டு தேவையில்லாத சண்டை சச்சரகள் வம்பு வழக்குகளை எழுத்துக்காதீங்க நிதானத்தோடு இன்றைக்கி இருக்கட்டும் நன்மைகள் நடைபெறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேர்களே சிம்மராசி நேர்களுக்கு உண்மையிலே சொல்லப்போனால் இன்பம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது சந்தோஷம் நாளைக்கு உங்களுக்கு சந்திராசம் ஆரம்பிக்கும் ரெண்டு மணிக்கு தான் சந்திரன் வந்து மேஷத்துக்குள்ளே வரார் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து நல்ல ஒரு அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் ஒரு மேன்மை எதிர்பாராத லாபங்கள் ஒரே ஒரு ரெண்டு விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க ஒன்று பிள்ளைகளோட விஷயத்தில் கவனமா இருங்க ரெண்டாவது நீங்கள் ஏதாவது இடம் வாங்குறீங்க அந்த இடம் வாங்குறதுல அந்த பத்திரம் இதெல்லாம் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் கையெழுத்து போடுங்க படிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே செய்யாதீங்க கடன் குடுக்கல் வாங்கலும் வச்சுக்காதீங்க அதனால் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானத்தோடு உங்கள் செயல்பாடு இருந்தால் மகிழ்ச்சி இன்பம் பொங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி மாறும் இன்றைய தினம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பக்தியில் மனம் ஈடுபாடு இன்றைக்கி இருக்கும் அதே சமயத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் வெற்றி தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி சந்தோஷம் பெண்களால் மகிழ்ச்சி சக ஊழியர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியது பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நல்ல செய்திகளும் கிடைக்கும் வெளியூரிலேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து போங்க மற்றபடி இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க போட்டி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்திலும் போட்டி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு போட்டின்றது நமக்கு ஒரு உந்துதல் மாதிரி ஒரு திரி வந்து அணையுது அப்படின்னா ஒரு தூண்டுகோல் இருந்து விட்ட ஒன்னு அது எரியுது இல்லையா நல்லா பிரகாசமாக அதுபோல் ஒரு போட்டி இருந்தால்தான் இந்த துளாராசிக்காரர்கள் மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக மாறும் அதனால் இன்றைய நாள் போட்டியின்றி இல்லையா அந்த ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதை பயன்படுத்திக்குங்க தெளிவாக இருங்க இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நன்மைகள் பல உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நிறைய பலு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் பொறுப்புகள் அதிகமாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி ராசி விருச்சிகராசி நேயர்களுக்கு ராசி இன்றைய தினம் உத்தியோகத்தில் ஒரு பாராட்டு மேல் அதிகாரிகள நல்ல செய்திகள் உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொந்தமாக செய்யணும் தான் நினைப்பாங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சொந்தமாக ஒரு கன்சல்ட் வச்சுருக்கவங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு அதீதமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் எந்த ஒரு விஷயத்தையும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் அத்தனையும் வெளிப்படும் கால்நடை சம்பந்தப்பட்டது அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதீதமான ஒரு லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் சின்ன சின்ன ஒரு காரியத்தில் ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு நன்மையும் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் பெருமைப்படும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மேன்மையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் இன்றைய தினம் தீரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களை தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் செலவினங்கள் கூடும் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்க்கணும் அதுவும் நாலாம் இடத்துல சந்திரன் அப்படின்னும் போது குருனுடைய வீட்டில் சந்திரன் இணைந்து அந்த இடத்துல இருக்கும்போது நன்மைகள் நிறைய நடக்கும் வீடுமனை மனை வாங்கணுன்ற எண்ணங்கள் ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாராத நன்மைகள் தந்தை வழியில் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது சகோதரி வழியில் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருவாய் வியாபாரத்தில் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கக்கூடியது லாபங்கள் நிறைந்த நாளாகும் இன்னைக்கு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் நன்மை பாராட்டு அதே மாதிரி பெருமைப்படும் அளவுக்கு இன்றைக்கி சிந்தனைகள் இன்றைக்கி மேலோங்கும் ரெண்டே விஷயந்தான் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் வேறு ஒன்றுங்க மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு வருவாய் வரக்கூடிய நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை முழுதும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வியாபாரத்திலேயே உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன முதலீடு போட்டு செய்யலாம் என்ன வருவாய் வரும் அப்படின்ற ஒரு சிந்தனை தெளிவு பிறக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரிலிருந்து இல்லை வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் இல்லை திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் கூட இன்றைய தினம் இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேர்களே மகர ராசி நேர்களுக்கு இன்றைக்கி திரவிய லாபம் சுகமான ஒரு நாள் குடும்பத்தாரோடு இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார் ஒரு பக்கம் அது உடல் அசதி இருக்க தான் செய்யும் இருந்தாலும் என்ற தினம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இருக்கும் ஏதாவது விலையுறந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்கும் குடும்பத்துக்கு தேவையானது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் வருகை இதனால் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி சுகம் இது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்குது இன்றைய தினம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் இன்றைக்கி இருக்கும் பயணங்களால் அனுகூலமும் இருக்கும் பண வரவும் இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தொழிலுக்காக நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே சமயத்தில் மற்றவர்களுக்காக உங்களுடைய செயல்பாடு அவங்களிடம் சேரக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது ஆனால் என்ன ஒன்று வார்த்தையில் மட்டும் நிதானத்தை வச்சுக்கோங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் மாற்றமான ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேர்களே கும்பராசி நேர்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்தில் அதே மாதிரி ஐந்தாம் இடத்து அதிபதி புத பகவான் பதினோராம் இடத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி வீடு மனை கட்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் மேலோங்கும் இல்லை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் உங்கள் மனதில் ஏற்படும் அதே சமயத்தில் செலவினங்களும் இன்றைக்கி கூடும் செலவினங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய இல்லையா வியாபாரத்துக்காக முதலீடு போடக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெருமைப்படும் அளவுக்கு இன்றைய தினம் எல்லாமே நடைபெறும் அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இன்றைய தினம் இருக்கும் அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடும் இன்றைக்கி செய்யுங்க ஏன்னா ஏழரை நாட்டு சனி ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பது அவ்வளவு சரியில்லை மற்றபடி இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கு நீங்கள் அதாவது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் இன்றைக்கி இருக்கும் ஆன்மீக பயணம் அதனால் ஒரு நன்மை இன்றைக்கி இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலம் இன்றைக்கி இருக்கும் ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் வந்து பிரச்சனை இருந்திருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேர்களே மீனராசி நேயர்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்கள் இன்றைக்கி இருக்கும் ஆரோக்கியத்தில் மேன்மை இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைத்தது நிறைவேறும் வியாபாரத்துக்காக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்கும் லாபங்கள் கணிசமாக தான் இன்றைக்கி கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது சூரியனோடு இணைந்து இருக்கிறதுனால ராகுக்கு எது பரிகாரம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே வாங்க தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி திருமணத்திற்கான ஒரு என்ன சொல்கிறது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ருணரண ரோக சத்துருஸ்தானம் கடன்கள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய தருணம் இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு செயலியும் மனதில் நீங்க நிறுத்தி ஆக்கப்பூர்வமா இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் வெற்றியை தரும் எதிர்பாராத வருவாயும் இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் மாற்றம் நிகழக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் தொழிலில் ஒரு மேன்மையும் இன்றைக்கி இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்